அன்பார்ந்த ஒருங்கிணைந்த சேலம் மாவட்டத்தினுடைய செயல் வீரர் கூட்டத்திற்கு முன்னிலையேற்றுள்ள கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் என்னுடைய ஆரியர் அண்ணன் துரைமுருகன் அவர்களே, இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சராக பொறுப்பேற்று பொறுப்போடு பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் மாண்புமிகு கே என் நேர் அவர்களே, நிகழ்ச்சிகளை பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளாண் துறை அமைச்சர் மாண்புமிகு எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களே, இந்த செயல் வீரர் கூட்டம் மிகுந்த எழுச்சியோடு ஏற்றத்தோடு நேற்று மாலை சொல்லி இன்று மாலையே ஏற்பாடு செய்து அதிலே வெற்றி கண்டிருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் அவர்களே, அன்புக்குரிய எஸ் ஆர் சிவலிங்கம் அவர்களே, அன்புக்குரிய செல்வ கணபதி அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எஸ் ஆர் பார்த்திபன் அவர்களே, பொன் கௌதம சிகாமணி அவர்களே, இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று காரணம் நேற்று மாலைதான் முடிவு செய்த காரணத்தால் நேற்று இரவோடு இரவாக தலைமை கழகத்திலிருந்து ஊக்குவிப்பதற்காக பார்வையிடுவதற்காக தக்க உதவிகளை செய்வதற்காக இங்கு வருகை தந்து அந்த பணியை நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய கழகத்தினுடைய துணை அமைப்பு செயலாளர்கள் ஆஸ்டின் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் தாயகம் கவி அவர்களே, ஒருங்கிணைந்த சேலம் மாவட்டத்தினுடைய மாவட்ட மாநகர ஒன்றிய நகர பகுதி பேரூர் கிளையினுடைய செயலாளர்களை நிர்வாகிகளை வணக்கத்திற்குரிய மேயர் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்பினுடைய பிரதிநிதிகளை நிர்வாகிகளை மாநில அளவில் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய கழகத்தினுடைய நிர்வாகிகளை கழக செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களை கழகத்தின் துணை அமைப்புக்களாம் தொழிலாளரணி தொண்டரணி மாணவரணி மகளிரணி இளைஞரணி இலக்கிய அணி விவசாய அணி வழக்கறிஞர் அணி போன்ற பல்வேறு அணிகளை சார்ந்திருக்கக்கூடிய அமைப்பாளர்களை துணை அமைப்பாளர்களை பெருந்திரளாக திரண்டிருக்கக்கூடிய இயக்கத்தினுடைய முன்னோடிகளை என்னுடைய அன்பிற்கினிய வெட்டிவா என்றால் கட்டி வரக்கூடிய கழகத்தின் செயல் வீரர்களை என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சேலம் கிழக்கு, சேலம் மத்திய, சேலம் மேற்கு ஆகிய மாவட்ட கழகங்களுக்கு உட்பட்ட மாவட்ட ஒன்றிய நகர
பகுதி கிளை போன்ற அமைப்புகளை சார்ந்திருக்கக்கூடிய கழக செயல் வீரர் கூட்டத்தில் உங்களோடு சேர்ந்து நானும் பங்கேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன், பூரிப்படைகிறேன். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தெம்போடு ஒரு இருமாப்போடு நான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். நாடாளுமன்றத்துடைய தேர்தல் வரவிருக்கக்கூடிய இந்த சூழலில் நான் கலந்து கொள்ளக்கூடிய முதல் மாவட்ட கழகத்துடைய கூட்டமாக இந்த ஒருங்கிணைந்த சேலம் மாவட்ட கழக கூட்டமானது அமைந்திருக்கிறது. கழகத்துக்கு தொண்டனுக்கு தொண்டராய் இருந்து செயல்வீரனுக்கு செயல்வீரராய் களத்தில் முதல் போர் வீரனாயிருந்து மறைந்த அண்ணன் வீரபாண்டியாரை தந்தின சேலத்தில் இந்த கூட்டம் நடக்கிறது. சுயமரியாதை இயக்கமும் நம்முடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் சொன்னது போல சுயமரியாதை இயக்கமும் நீதி கட்சியும் இணைக்கப்பட்டு திராவிடர் கழகம் உருவான ஊர் இந்த சேலம். நம்ம எல்லாம் ஆளாக்கிய பேரறிஞர் அண்ணா அவர்களால் கொண்டு வரப்பட்ட அண்ணாதுரை தீர்மானம் இந்த சேலத்தில்தான் திராவிடர் கழகத்தை உருவாக்கியது. சமூக சீர்திருத்த இயக்கமான திராவிடர் கழகத்தில் இருந்து அந்த சீர்திருத்த எண்ணங்களை சட்டபூர்வமாக நடைமுறைக்கு கொண்டு வர திராவிட முன்னேற்றம் என்ற கடல் கக்கக்கூடிய வசனங்களை நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். எனவே எனதுடைய வாழ்வில் மறக்க முடியாத ஊர் இந்த சேலம். 1996 நாம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அதற்கடுத்த ஆண்டு 1997 இதே சேலத்தில் சேலம் மாநாடு 3 நடந்தது. அந்த மாநாட்டில் எனக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை ஒன்று கிடைச்சது. அந்த பெருமையை ஏற்படுத்தி தந்தவர் அண்ணன் வீரபாண்டியார் அவர்கள் என்பதை நான் பெருமையோடு சொல்றேன். பல்லாயிரக்கணக்கான திமுக தொண்டர்கள் அனுபவிக்கக்கூடிய ஊர்வலத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி வரக்கூடிய பெரும் பேரை எனக்கு உருவாக்கி தந்தார். இங்க இருக்கக்கூடிய கழக முன்னோடிகள் எல்லாம் மறந்திருக்க மாட்டீங்க. மாலை 5 தொடங்கிய பேரணி விடிய விடிய நடந்துச்சு. 5 தலைவர் கலைஞர் ஊர்வலத்தை பார்வையிட மேடையில் வந்து அமர்ந்தார். மறுநாள் காலை 8 வரைக்கும் முடியல, இன்னும் வந்துகிட்டு இருக்கு பேரணி. ஆனா 8 மாநாட்டில் திடல்ல கொடியேற்ற வேண்டும், கழக கொடியேற்ற வேண்டும் என்பதற்காக தலைவர் கலைஞர் அவர்கள் புறப்பட்டு போய்விட்டார். இதற்காக சொல்றேன்னா அப்படிப்பட்ட மாபெரும் பேரணிக்கு தலைமை தாங்கக்கூடிய வாய்ப்பு இந்த அடியனுக்கு கிடைச்சதை எண்ணி இன்னைக்கு நான் பெருமைப்படுறேன். அதேபோல் 3 மாநாட்டில் முதல் நாள் நிகழ்ச்சி முழுசா
இளைஞரணி நடத்த வேண்டும் என்று அண்ணன் வீரபாண்டியார் அவர்கள் நமக்கு அனுமதி தந்திருந்தார்கள். ஒரு நாள் இளைஞரணி மாநாடு நடந்துச்சு. அந்த மூணு நாள்ல ஒரு நாள் 1997 நடந்த சேலம் மாநாட்டில் பேரணிக்கு தலைமை வகித்து வந்த நான், 2004 மாநாட்டில் 50 உயரத்தில் கழக கொடி ஏற்றி வைக்கக்கூடிய வாய்ப்பு அண்ணன் வீரபாண்டி அவர்களால் பெற்றவன் தான் ஸ்டாலின். வீரபாண்டி அழைக்கிறார் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் அழைப்பு விடுத்தார். உடன்பிறப்புகளுக்கு எழுதிய கடிதத்தில் அந்த மாநாட்டை பற்றி எழுதினார். அந்த நினைவடைகளில் நீந்தியவனாக நான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களுடைய 100 இந்த ஆண்டு முழுவதும் நான் கொண்டாடப் போகிறோம். அதற்காக நம்முடைய கழகத்தினுடைய உயர்நிலை செயல் திட்ட குழு கூட்டம் கூடி தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம். ஊர்கள் தோறும் திமுக என்ற தலைப்பில் ஒவ்வொரு ஊரிலும் கழகத்தினுடைய கம்பங்களை புதுப்பிக்கணும், கழகமே குடும்பம் என்ற தலைப்பில் முன்னோடிகளுக்கு, கழகத்தினுடைய முன்னோடிகளுக்கு, கழகத்தை குடும்பத்தை சார்ந்த குழந்தைகளுடைய கல்விக்கும் நாம் உதவிட வேண்டும். என்றென்றும் கலைஞர் என்ற தலைப்பில் ஒவ்வொரு ஊரிலும் முத்தமிழ் தலைவர் கலைஞர்களுடைய சாதனைகளையும் புகழையும் எடுத்து சொல்லணும். கவியரங்கங்கள், பட்டிமன்றங்கள், கருத்தரங்கங்கள் நடத்திட வேண்டும் என்றும், எங்கெங்கும் கலைஞர் என்ற அந்த தலைப்பில் முத்தமிழ் கலைஞர் அவருடைய மார்பளவு முழு உருவ சிலைகளையும் எங்கெங்கும் அமைத்திட வேண்டும் என்றும், இன்டர்நெட் கணிப்பொறி வசதியோடு கலைஞருடைய பெயரான படிப்பகங்கள் அமைப்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்த தீர்மானங்களை எல்லாம் தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று இங்கே பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நம்முடைய முதன்மை செயலாளர் நேரு அவர்களையும், இந்த 3 மாவட்டங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட கழக செயலாளர்களையும் நிர்வாகிகளையும் தலைமை கழகத்தின் சார்பில் நான் இந்த நேரத்தில் உரிமையோடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். முத்தமிழறிஞர் கலைஞருடைய 100 விழா கொண்டாட்டங்களுக்கு இடையேதான் நாம் நாடாளுமன்ற தேர்தலையும் சந்திக்கவிருக்கிறோம். வரவிருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளை நாம் வெல்வதற்கு அச்சாரமிடக்கூடிய செயலர் கூட்டம் தான் இந்த கூட்டம். அதுவும் உறுதியா சேலத்தில் மாபெரும் வெற்றியை பெற வேண்டும். அதுக்காகத்தான் முதன்மை செயலாளர் நேரு அவர்களை சேலத்துக்கு அனுப்பி வச்சிருக்கிறேன். அவரை பொறுத்த வரைக்கும் திருச்சியில் உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, 100 மார்க் எடுத்தவர். அதனால் நேருடைய வழிகாட்டுதலில் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர்கள், இங்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகள், நம்முடைய செயல் வீரர்கள் சேலத்தில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற நீங்கள் எல்லாம் பாடுபடுவீர்கள் என்ற நம்பிக்கை உங்களை பார்த்த உடனே எனக்கு கிடைச்சி விட்டது என்ற அந்த உறுதியோடு நிற்கிறேன். அதனால தான் சொன்னேன், இருமாப்போடு நிற்கிறேன்னு சொன்னேன் தொடக்கத்தில். நான் கடந்த 30 விழாவில் சொன்னேன், நாடும் நமதே, 40 நமதே என. அந்த லட்சிய முழக்கத்தை சேலத்தில் உரக்க சொல்வதற்காகத்தான் வந்திருக்கிறேன். 10 காலமாக தமிழ்நாட்டை பாழ்படுத்தி கொண்டிருந்த அதிமுக ஆட்சி அகற்றிவிட்டு மக்கள் நம்மிடம் அளித்திருக்கக்கூடிய ஆட்சி பொறுப்பு, ஆட்சி ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க, ஆட்சி ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும் கடந்த 2 நம்முடைய கழகத்தினுடைய செயல்பாடுகள்,
இன்னொரு பக்கம் தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. எப்பவுமே ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்துட்டா கட்சி பணிகளை மந்தம் வந்துடும். ஆனா நம்மை பொறுத்த வரைக்கும் அதுல மந்தம் வந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் மிக தீவிரமாக பணிகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. எதிர்கட்சியாக இருந்த காலத்தை விடவும் நீங்கள் ஒவ்வொருவரும் அதிகம் உழைத்துக் கொண்டிருக்கிறீங்க, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதற்காக உங்களுடைய பாத மலர்கள் எல்லாம் தொட்டு நான் வணங்க கடமைப்பட்டிருக்கிறேன். குறிப்பாக மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள், பேரூர் கிளை கழகத்துடைய செயலாளர்கள் என ஒவ்வொருவரும் உறக்கமின்றி பாடுபட்டு இருக்கீங்க. அந்த உழைப்பின் காரணமாகத்தான் 2 கோடி உறுப்பினர்களை சேர்த்திருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 68,000 வாக்குச்சாவடிகளுக்கும் பொறுப்பாளர்களை நியமிச்சிருக்கிறோம். ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் 100 வாக்காளர்களுக்கு ஒருவர் வீதம் பூத் கமிட்டி அமைக்கக்கூடிய பணியும் நிறைவடைஞ்சிருக்கு. உறுப்பினர்களையும் பூத் கமிட்டி பொறுப்பாளரின் பட்டியல் அந்த பட்டியலை சேர்ப்பதோடு பணி நிறைவடைந்து விடவில்லை. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தொலைபேசி அழைப்பு செல்கிறது. தனித்தனியாக அழைச்சி விசாரிக்க சொல்லியிருக்கிறேன். ஏதேனும் மாற்றங்கள் தேவைப்படுமானால் மீண்டும் ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்களிடமிருந்து வருகிறது. அதனை திருத்தி தருகிறீர்கள். இது சாதாரண பணி இல்லை. பூத் மட்ட அளவில் இவ்வளவு வலுவான கட்டமைப்பு கொண்ட கட்சி இந்தியாவில் உள்ள உலகத்திலே வேறு எதுவும் இருக்க முடியாது என்பதை நான் உறுதியாக சொல்ல முடியும். அந்த அளவுக்கு பணிகள் நடந்து கொண்டிருக்கு. இனி இந்த மண்ணில் எந்த காலத்திலும் எந்த சக்தியாலும் திமுகவை வீழ்த்த முடியாத நிலையை இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்றால் அதற்காக நீங்கள் ஒவ்வொருவரும் உறுதுணையாக இருக்கிறீங்க, தொடர்ந்து இருக்க வேண்டும். இருப்பீர்கள் நம்பிக்கை எனக்கு நரம்பு உண்டு. உழைப்பு உழைப்பு வீண் போகாது. உழைப்பு கேட்ட அங்கீகாரம் நிச்சயம் உங்களுக்கு வந்து சேரும். நான் இருக்கிறேன், நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. மிக முக்கியமான காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். ஒரு பக்கம் கட்சியினுடைய வளர்ச்சி, இன்னொரு பக்கத்தில் ஆட்சியில் அமர்ந்திருப்பதால் மாநிலத்தினுடைய வளர்ச்சி. இந்த ரெண்டையும் 2 கண்களாக கொண்டு நாம் செயல்பட்டு வருகிறோம். நமக்கான நாடாளுமன்ற தேர்தல் களம் காத்திருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் தானே, அது அடுத்த ஆண்டு மே மாதம் தானே வரப்போகுது அப்படின்னு மெத்தனமாக நினைச்சு அதிகமாக அலட்சியமாக யாரும் இருந்துவிடக்கூடாது. பாஜகவுடைய செல்வாக்கு நாடு முழுவதும் 4 நாள் சரிந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆத்திரத்தில் அவர்கள் எந்த முடிவையும் எப்பொழுதும் எடுப்பார்கள். கர்நாடக மாநிலத்தில் கிடைத்ததை போன்ற தோல்வி தொடர்மையானால் முன்கூட்டியே கூட அவர்கள் நாடாளுமன்றத்தை தேர்தலை நடத்த முன்வரலாம். முழுமையாக தேய்ந்து போவதற்கு முன்னால் அவர்கள் தேர்தலை நடத்த நினைக்கலாம். எனவே நாடாளுமன்ற தேர்தலுக்கு நாம் இப்பொழுதே தயாராக இருக்க வேண்டும். 2 நாட்களா பத்திரிகை என்ன செய்தி? ஒன்றிய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வருகிறார். பாஜக அவருடைய பொதுக்கூட்டத்திலே நாளைக்கு பேச இருக்கிறார். தகவல்லாம் வெளியே வந்துகிட்டு இருக்கு, பரபரப்பாக வந்துகிட்டு இருக்கு. என்ன காரணம்? நாடாளுமன்ற தேர்தலுக்கு அவர்கள் தயாராவது இது காத்தது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயாராகக்கூடிய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் கடந்த 9 ஆண்டு காலத்தில் ஒன்றிய பாஜக ஆட்சியின் மூலமாக தமிழ்நாட்டுக்கு செய்து கொடுத்த சிறப்பு திட்டங்கள் பட்டியலை வெளியிட வேண்டும் என்று நான் மிகுந்த பணிவோடு கேட்டுக்கிறேன். வேலூரில் பேச போறீங்க, பத்திரிகைகாரர்கள் பேட்டி கொடுக்க போறீங்க, செயல்வரு கூட்டத்திலையும் கலந்துக்க போறீங்க. 9 வருஷத்துல தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு பட்டியல் போட்டு சொல்வதற்கு அமித்ஷா தயாராக இருக்கிறாரா? இந்த கேள்வியை தான் நான் கேட்கிறேன். இதே
திராவிட முன்னேற்ற கழகம் 2004 2014 வரை 10 வருஷம் ஒன்றிய அளவில் காங்கிரஸ் அணிகளை இணைந்து கூட்டணி ஆட்சியில் இருந்துச்சு, உங்களுக்கு தெரியும். அப்போது ஏராளமான திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கென சிறப்பு திட்டங்களாக எடுத்து வரப்பட்டன. சென்னையில மெட்ரோ ரயில் முதலாம் கட்ட பணிகள் தொடங்குச்சு. எப்போ? திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் ஒன்றியத்தில் மத்தியில் 14,600 கோடி ரூபாய் மதிப்பிலான மகத்தான திட்டத்தை தொடங்கி வச்சு இப்போ ஏறக்குறைய 80 விழுக்காடு பணிகள் முடிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு காரணம் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி தான். இந்திய அரசு செலவு செஞ்சிருக்கக்கூடிய திட்ட செலவில் 11 விழுக்காட்டை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தோம். மிக முக்கியமான 69 திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி காட்டினோம். இன்னும் பெருமையா சொல்லணும்னா 2000 ஆண்டு இலக்கிய பெருமை கொண்ட தமிழ் மொழிய செம்மொழியாக்கக்கூடிய பெருங்கனவு 100 ஆண்டுகளாக நம் தமிழர்களுக்கு இருந்துச்சு. அந்த செம்மொழி தகுதிய தமிழுக்கு பெற்று தந்தோம். செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தை அமைச்சோம். ஐவிஎஸ் நெடுஞ்சாலைத்துறை மூலமாக 56,664 கோடி 21 லட்சம் ரூபாய் செலவில் திட்டப்பணிகள் தமிழ்நாட்டில் செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி உரகடத்தில் 470 கோடி ரூபாய் முதலீட்டில் தேசிய மோட்டார் வாகன சோதனை மற்றும் ஆராய்ச்சி மையம் அமைஞ்சது. இதெல்லாம் ஆதாரத்தோடு சொல்றேன், நான் ஏதோ 10-50 ரூபாய் சொல்றேன் நினச்சிக்க வேண்டாம், இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கு. அதே மாதிரி 1,553 கோடி ரூபாய் செலவில் சேலம் உருட்டாலை சர்வதேச அளவுக்கு உயர்த்தப்பட்டு புதிய குளிர் உருட்டாலை உருவாக்கம், தாம்பரத்தை தேசிய சித்த மருத்துவ ஆய்வு மையம், சேலத்தில் புதிய ரயில்வே மண்டலம், 120 கோடி ரூபாய் செலவில் சேலம் அரசினர் மோகன் குமாரமங்கலம் மருத்துவமனை சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக மேம்பாடு, 1,650 கோடி ரூபாய் செலவில் சென்னை துறைமுகம் மதுரவாயில் இடையே பறக்கும் சாலை திட்டம், 2,427 கோடி ரூபாய் செலவில் சேது சபத்து திட்டப் பணிகள் தொடக்கம், நெசவு தொழிலுக்கு இருந்த சென்ட் வாட் வரி நீக்கம், 908 கோடி ரூபாய் செலவில் நெம்மேலியில கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டம், அடக்குமுறை புடா சட்டம் ரத்து செய்யப்பட்டுச்சு, தமிழ்நாட்டில் மீட்டர் கேஜ் ரயில் பாதைகள் அணைச்சோம், அகல ரயில் பாதைகளாக மாற்ற அனுமதி, 1,828 கோடி ரூபாய் செலவில் 90 ரயில்வே மேம்பாலங்கள் கட்டுவதற்கு அனுமதி, ஒகேனக்கல் கூட்டுக்குடி திட்டம், திருச்சி கோவை மதுரை விமான நிலையங்கள் விரிவாக்கம், சென்னை கரில் அருகில பன்னாட்டு தரம் வாய்ந்த கடல்சார் தேசிய பல்கலைக்கழகம், திருவாரூர்ல மத்திய பல்கலைக்கழகம், கிண்டி கத்திப்பாரா கோயம்பேடு பாடி போன்ற இடங்களில் மிகப்பெரிய மேம்பாலங்கள், துறைமுக விரிவாக்க பணிகள், சரக்கு பெட்டக முனையங்கள், நீர்வழி போக்குவரத்து வசதிகள் போன்றவற்றை அந்த காலகட்டத்தில் உருவாயிச்சு. கரூர், ஈரோடு மற்றும் சேலம் ஆகிய 3 இடங்களில் சுமார் 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயர் தொழில்நுட்ப ஜவுளி பூங்கா, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இது மாதிரி ஒரு பட்டியலை தமிழ்நாட்டுக்கு வர இருக்கக்கூடிய ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் இந்த 9 வருஷத்தில் இதை நாங்கள் செஞ்சிருக்கிறோங்க சொல்றக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருக்கா, இந்த கேள்வியை தான் நான் கேட்கிறேன். இது நாளைக்கு சொல்லணும். அவர் மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், காங்கிரஸோடு கூட்டணியில் இருந்தபோது, திமுக ஆட்சி திமுக கூட்டணியில் இருந்தபோது காங்கிரஸோடு இணைந்து இதெல்லாம் செஞ்சிருக்கு பட்டியல் போட்டார், நாங்கள் இதை செஞ்சிருக்கோம்னு சொல்லக்கூடிய தைரியம் ஆற்றல் அவருக்கு வரணும். வருமா? வராது.
இதுதான் என்னுடைய கேள்வி. தமிழ்நாட்டுக்காக ஒரு பெரிய திட்டத்தை அறிவிச்சாங்க. என்ன திட்டம் தெரியும்? மதுரை எய்ம்ஸ். அது எப்ப தெரியுமா? 2015 நிதிநிலை அறிக்கையில அறிவிச்சாங்க. அப்ப அன்னைக்கு நிதியமைச்சராக இருந்தவர் யார் தெரியுமா? அருண்ஜேட்லி. பிஜேபி ஆட்சி, அருண்ஜேட்லி அவரை மறைந்து விட்டார். அவர் தான் அறிவிச்சார். அவர் அறிவிச்சு 8 ஆச்சு. இது வரைக்கும் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுற முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறாங்களா? அந்த மதுரை அறிவிச்சப்போ பல்வேறு மாநிலங்கள் எல்லாம் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்ட போறோம்னு அறிவிச்சு அதை இப்ப கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஒன்றிய அரசு. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் கட்டாமல் போனதற்கு என்ன காரணம்? தமிழ்நாட்டில் ஒரு மருத்துவமனைக்கு 1,000 கோடி ரூபாய் ஒதுக்குவதற்கு மனம் இல்லாமல் இன்னைக்கு ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. ஏன் அதை ஒதுக்க முடியல? அந்த பணியை நிறைவேற்ற முடியல? இதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வி. என்னுடைய கேள்வி மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு வருகிற அமித்ஷா அவர்கள் பதில் சொல்லணும். நான் எதிர்பார்க்கிறேன், முதலமைச்சராக எதிர்பார்க்கிறேன், தமிழ்நாட்டு மக்கள் சார்பில் எதிர்பார்க்கிறேன். பாஜக தமிழ்நாட்டுக்கு கொடுத்ததெல்லாம் என்ன தெரியுமா? இந்தி திணிப்பு, சமஸ்கிருத திணிப்பு, தமிழ் புறக்கணிப்பு, நீட் கொடுமை. அது மட்டுமா? 3 வேளாண் சட்டங்கள் மூலமாக உழவர்களுடைய வாழ்க்கையை பறிச்சது. குடியுரிமை சட்டத்தின் மூலமாக சிறுபான்மையினருக்கு அச்சுறுத்தல். மாநில உரிமைகள் பறிக்கப்படுது. மாநிலத்திற்கான நிதியை கொடுக்கறது கூட மறுக்கிறாங்க. பேரிடருக்கான நிதி அது வருதா? அதுவும் கிடையாது. இதுதான் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு தீட்டிய திட்டங்கள். கேட்டா சொல்லுவாங்க, நாங்க சோழர் காலத்துடைய செங்கோலையை வாங்கி இருக்கிறோம். அந்த செங்கோல் வரலாறு என்னன்னு தெரியும்? போ காசியில தமிழ் சங்கத்தை நடத்திட்டோம், பெருமையோடு சொல்லலாம். பாரதியார் பாடல சொல்றோம், திருக்குறளை மேற்கோள் காட்டுறோம். எங்களுக்கு வாக்களிங்க என்று வரப்போகிறதா பாஜக? ஒற்றுமை கூட்டமான அதிமுகவை நம்பி தேர்தலுக்கு வந்திருக்கு பாஜக தான். ஏன்னா கொத்தடி அதிமுக இங்க ஒண்ணு இருக்கு. அம்மையார் ஜெயலலிதாவுக்கு பிறகு, அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு, மறைவுக்கு பிறகு நான் கேட்கிறேன், நடந்திருக்கக்கூடிய தேர்தலில் தோல்வியை மட்டுமே பெற்ற கட்சி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக. அதை யாரும் மறந்துடக்கூடாது. நாடாளுமன்ற தேர்தலில் ஒரே ஒரு தொகுதி தவிர அனைத்திலும் தோற்றது அதிமுக. ஆட்சியில் இருந்த போதே நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல தோல்வி, ஊரக உள்ளாட்சி தேர்தல தோல்வி, சட்டமன்ற தேர்தல தோல்வி, கழகம் ஆட்சி அமைந்ததற்கு பிறகு நடந்த உள்ளாட்சி தேர்தலின் தோல்வி. தோல்வி மேல் தோல்வி அடைந்த கட்சி அதிமுக. சசிகலாவுடைய காலை நோக்கி ஊர்ந்து போய் முதலமைச்சர் பதவியை பெற்று சசிகலா காலை வாரிவிட்டு பாஜகவுக்கு பல்லக்கு தூக்கி கொண்டு தனது நாற்காலியை காப்பாற்றி கொண்டு 4 ஆண்டு காலத்தை நகர்த்தினவர் யாரு? பழனிசாமி, எடப்பாடி பழனிசாமி. மூழ்கி கொண்டிருக்கும் 2 கைகோர்த்து கொண்டதை போல அதிமுகவும் பாஜகவும் இப்ப இருக்கு. நேற்றிலிருந்து ஒரு செய்தி உலா வந்துட்டு இருக்கு, அதிமுகவில் ஒருவருக்கு ஒன்றிய அமைச்சர் பொறுப்பு தரப்பட இருப்பதாக சொல்கிறாங்க. அது போல செய்தி வருது பத்திரிகை, உண்மையா போயா தெரியல. தமிழ்நாட்டுக்கு தாங்கள் செய்த துரோகங்களுக்கு அதிமுகவையும் பொறுப்பாக்கும் தந்திரமாக கூட இருக்கலாம், அது உண்மையானு தெரியல. ஆனா இதை படிச்ச உடனே எனக்கு ஒரு கதை ஒண்ணுதான் நினைவுக்கு வந்துச்சு. என்ன கதைன்னா, ஒரு ஆற்றுல திடீர்னு வெள்ளம் பெருக்கெடுத்து வந்துச்சு. அப்போத பல பொருள்கள்லாம் அந்த ஆத்துல அடிச்சுக்கிட்டு போகுது. கரையில நின்றுட்டு இருந்த பொதுமக்கள் அந்த பொருள்கள்ல நமக்கு ஏதாவது அகப்படாதான்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப கருப்பா பெருசா ஒண்ணு உருண்டு வந்துகிட்டு இருக்கு. அதை எடுப்பதற்கு பலரும் போட்டி. ஒரு ஆள் அதை கைப்பற்றி விட்டார்.
கைப்பற்றின பிறகுதான் தெரிந்தது, அது உருண்டு வந்தது கரடின்னு தெரிஞ்சிச்சு. இப்போது இருந்தால் அந்த கரடியை விட தயாராகி விட்டார். ஆனால் அந்த கரடி அந்த ஆளை விட தயாரா இல்லை. இப்போ அந்த ஆளும் கரடியும் போன்றது தான் அதிமுகவும் பாஜகவும். இதுதான் கதை. மக்கள் வெள்ளத்தில் இவர்கள் இருவருமே அடித்து செல்லப்படுவார்கள் என்பது மட்டும் உறுதி. நம்மை பொறுத்தவரையும் ஆட்சிக்கு வந்து இந்த 2 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் ஒவ்வொருவரும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஏதாவது ஒரு வகையில் பயனடையக்கூடிய திட்டங்களை தீட்டி அவர்களுக்காக நாம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். மகளிருக்கு இலவச பேருந்து எங்கே போனாலும். நேற்றைக்கு கூட நான் திருச்சிக்கு போயிருந்தேன். டெல்டா பகுதியில் போய் சிலிண்டர் எடுக்கிறாங்கள, மேட்டூர்லேருந்து தண்ணி திறந்து விட போகிறோம் 12ஆம் தேதி. ஆக அந்த தண்ணி முறையாக கடமிட வரைக்கும் போய் சேருதான்னு பார்ப்பதற்காக ஒழுங்காக தூர் வாரி இருக்கிறாங்களான்னு கண்காணிப்பதற்காக நானும் நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் நம்முடைய நேரு அவர்களெல்லாம் நேற்றைக்கு போனோம். அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் குறிப்பாக தாய்மார்கள்லாம் நாங்களே போய் கேட்டேன், ஏதாவது குறை இருக்கா சொல்லுங்க, ஏதாவது நாங்கள் தப்பு வேண்டுமா சொல்லுங்க, ஏதாவது பிரச்சனை சொல்லுங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சூப்பராக இருக்கு உங்கள் ஆட்சி, நீங்கள் தான் நிரந்தரம், நீங்கள் தான் நிரந்தரம் சொல்கிறாங்க. மகளிருக்கு பேர் உண்டு, மக்களை தேடி மருத்துவம், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்காக நான் முதல்வன் என்கிற ஒரு அற்புதமான திட்டம், 1.5 லட்சம் உழவர்களுக்கு புதிய மின் இணைப்புகள், பள்ளி மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி திட்டம், உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய், விபத்து நேர்ந்தா 24 மணி நேரத்தில் உயிர் காக்கக்கூடிய சிகிச்சை, நம்மை காக்க 48, உரிமை தொகை எப்போ எப்போன்னு கேட்டாங்கல்ல, செப்டம்பர் மாதம் அண்ணா பிறந்த நாள் அன்று அந்த தொகை, உரிமை தொகை மகளிருக்கு 1000 ரூபாய் மாதம் மாதம் வழங்கப்பட இருக்கிறது. ஆக எதுக்காக இதெல்லாம் சொல்றோம்னா, நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த திட்டங்களை எல்லாம் மக்களிடத்தில் சொல்ல வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு, அதற்கு நாம் தயாராக வேண்டும். கழகத்தின் செயல் வீரரான நீங்கள் நம் அரசினுடைய திட்டங்களை முழுமையாக அறிந்து வைத்திருக்க வேண்டும். இப்ப காலத்துடைய சூழ்நிலை என்ன, பேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப், சமூக வலைத்தளங்கள் தான். இங்கெல்லாம் பத்திரிகை படிச்சுட்டு செய்தியை பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தொலைக்காட்சி வந்துச்சு, அதெல்லாம் இப்ப போச்சு, இப்ப எல்லாம் கையிலே வந்துருச்சு. செல்போன், வாட்ஸ்அப், ட்விட்டர், ஆக சமூக வலைத்தளங்களில் கணக்கு இல்லாதவர்கள் உடனடியாக நீங்கள் கணக்கை தொடங்கணும். மீண்டும் மீண்டும் சொல்றேன், சமூக வலைத்தளங்களில் கணக்கு இல்லாதவர்கள் உடனடியாக நீங்கள் உடனடியாக கணக்கை தொடங்க வேண்டும். எதற்காகனா, நம் செய்திகளை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும். எதிர் முகாம்களை திட்டமிட்டு பொய் செய்திகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதை முடக்கணும். நீங்கள் ஒவ்வொருவரும் கணக்கு தொடங்கி செயலாற்ற தொடங்க வேண்டும் என்று நான் இந்த கூட்டத்தில் மிகுந்த பணிவோடு உங்களை கேட்டுக்க விரும்புகிறேன். செய்வீங்களா, கணக்கு தொடங்குவீங்களா? பல பேர் தொடங்கி இருப்பீங்க, அதற்கு மகிழ்ச்சி. ஆனால் தொடங்காதவர்கள் உடனடியாக தொடங்கணும். அதே போல் தாய் கழகத்தில் வாய்ப்பு கிடைக்காதவர்களுக்கு சார்பு அணிகளில் வாய்ப்பு வழங்குங்கள். நம்முடைய கழகத்தோழர்களுக்கு, கழகத்தினுடைய செயல் வீரர்களுக்கு தாய் கழகத்தில் ஏதாவது வாய்ப்பு இல்லைன்னா கழகத்திற்கென்று துணை அமைப்புகள் இருக்கிறது, அந்த துணை அமைப்புகளில் அவர்களுக்கு நீங்கள் வாய்ப்பினை வழங்கிட வேண்டும் என்று இங்கு இருக்கக்கூடிய செயலாளர்களையும் நிர்வாகிகளையும் நான் கேட்டுக் கொள்கிறேன். அணிகள் மாவட்ட அளவில் தான் இப்போது பொறுப்புகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. இன்னமும் ஒன்றிய, நகர, பேரூர் அளவில் பல பொறுப்புகள் நிரப்பப்படாமல் உள்ளது என்பது என் கவனத்திற்கு வந்திருக்கிறது. இளைஞர்கள், பெண்கள், புதிய வாக்காளர்கள் கழகத்தை நோக்கி ஈர்த்திட அவளுக்கு கணிசமான பொறுப்புகளை நீங்கள் வழங்கிட வேண்டும் என்று உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லை, கழகத்தினரை மகிழ்ச்சியோடு நீங்கள் வச்சிருக்கணும். நான் அமைச்சர்களை, மாவட்ட செயலாளர்களை சந்திக்கிற போதெல்லாம் இதைத்தான் வலியுறுத்துறேன்.
அதையத்தான் உங்களிடமும் கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு பகுதி ஒன்றிய கிளை செயலாளர்களுக்கும் அவரவருக்குரிய நிர்வாகிகளை தொண்டர்களை நீங்கள் கவனிச்சு அவர்கள் குறைகளை தீர்த்து வைக்கணும். குறையை தீர்த்து வைக்க முடியாவிட்டாலும் பரவாயில்ல, காது கொடுத்தாவது நீங்க கேட்கணும், அதுதான் முக்கியம். அதிலே அவன் சந்தோஷமாயிடுவான். பிரச்சனையை தீர்ப்பதற்கு உங்களால் முடிந்த முயற்சிகளை செய்யுங்கள். ஒருவேளை நம் முயற்சி தோல்வியடைந்தாலும் கூட உங்களுக்காக முயற்சித்தேன் என்பதை அவர்களிடம் சொல்லுங்கள். நம் குறைகளை காது கொடுத்து கேட்க நம் குடும்பம் போல கழகம் இருக்கிறது என்ற எண்ணம் வந்தாலே பாதி கவலைகள் அவனுக்கு மறந்து. ஒவ்வொரு கழகத்துடனும் மகிழ்ச்சியாக இருந்திட வேண்டும். அதனை நாம் ஒவ்வொருவரும் உறுதியோடு செய்திட வேண்டும். எதிரிகள் நமக்கு சூழ்ச்சி செய்வார்கள், எல்லாவற்றையும் நாம் எதிர்கொள்வோம். தேசிய அளவில் திராவிட மாடல் ஓங்கி ஒழிக்க தொடங்கி இருக்கிறது. தெற்கிலிருந்து எழும் இந்த குரலை வடக்கில் இருக்கக்கூடிய சிலரால் பொறுத்துக்கொள்ள முடியல. தங்களிடம் இருக்கும் ஏவல் அமைப்புகளை எல்லாம் தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க. அண்ணன் சொன்னார, பொதுச் செயலாளர் சொன்னார, இது திமுக பணங்காட்டு, இந்த சலசலப்பு கஞ்ச மாட்டோம்னு. அதே தான் நானும் சொல்றேன், யார் வந்தாலும் இந்த ஸ்டாலினும் அஞ்ச போவதில்லை, திமுகவும் அஞ்ச போவதில்லை. மறைந்த வீரபாண்டியார் போல நமது கழகத்தில் இன்னும் எண்ணற்ற வீரர்கள் இருக்கிறார்கள். கழகம் வலுவோடு எதிர்த்து நின்றால் எந்த கொம்பனாலும் நம்மை அசைத்து கூட பார்க்க முடியாது. இது உறுதி, ஒவ்வொருவருக்கும் இது இருக்க வேண்டும். அந்த உறுதியோடு இருங்கள். களத்திற்கு சென்று களப்பணி ஆற்றுங்கள். நம்மை எல்லாம் ஆளாக்கிய தலைவர் கலைஞருடைய நூற்றாண்டு விழா. இந்திய ஜனநாயகத்தை காக்க நாம் வென்று காட்ட வேண்டிய நாடாளுமன்ற தேர்தல் திருவிழா ஆகிய இரண்டு கொண்டாட்டங்களின் செயல் வீரர்களாக இன்று முதல் செயல்பட தொடங்குங்கள். நாடும் நமதே, நாற்பதும் நமதே. நன்றி, வணக்கம்.